ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு இந்தியன் ஃபுட். இன்றைக்கி நம்ம ஒரு காலிஃப்ளவர் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த காலிஃப்ளவர் ரெசிபி ரொம்பவே ஹெல்த்தியாக, டேஸ்டியாக அண்ட் கிறிஸ்பியாக இருக்கும். எந்த விதமான அன்ஹெல்தி இன்க்ரீடியன்ஸ் லைக் மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் இந்த மாதிரி எந்த அன்ஹெல்தி இன்க்ரீடியன்ஸும் யூஸ் பண்ணாமலே ரொம்பவே கிறிஸ்பியான ஒரு காலிஃப்ளவர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த காலிஃப்ளவர் ரெசிபியை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் வச்சு சாப்பிடலாம், இல்லை நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணி கொடுத்து விடலாம். ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும் மதியம் வரைக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல காலிஃப்ளவரை கட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறணும். கொதிக்க வச்சு எடுத்துருக்க காலிஃப்ளவரில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு. நீங்கள் வாயில் வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட 2 டேபிள்ஸ்பூன் தயிர், 4 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு. இப்போ நம்ம 1/2 கிலோ காலிஃப்ளவர் எடுத்திருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்பைசஸோடைய அளவு இருந்துச்சு. நீங்கள் வந்து அதிகமாக காலிஃப்ளவர் எடுத்திங்கன்னா இது எல்லாத்தோடைய அளவு, மிளகாய்த்தூள் எல்லாத்தோடைய அளவும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ நல்லா கலந்து வச்சுட்டு ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வரணும். ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது, தண்ணி லைட்டாக விட்டு மேபி கொஞ்சம் பத்தலைன்னா லைட்டாக கொஞ்சோன்னு தண்ணி விட்டு நீங்கள் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு தண்ணி பத்தாதனால நான் 1 டீஸ்பூன் தண்ணி மட்டும் ஆட் பண்ணி திரும்ப பிசைகிறேன். நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம், அதுக்காக ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கிறோம். ஆயிலை வந்து ஹீட் பண்ணிடலாம். நல்லா காஞ்சிருச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன பீஸ் காலிஃப்ளவர் அதில் போட்டு பார்க்கலாம். வெந்துருச்சுன்னா நம்ம அடுத்து எல்லா பீசஸையும் அதில் ஆட் பண்ணிடலாம் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக. இன்கேஸ் உங்களுக்கு ஆயில் காயாமல் நீங்கள் வந்து காலிஃப்ளவர் ஆட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் காலிஃப்ளவர் சரியாக வேகாது, டேஸ்ட் இருக்காது, கிறிஸ்பியாகவும் கிடைக்காது. கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வேகட்டும். உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு டார்க் ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் அந்த மாதிரி கலர் வர வரைக்கும் வேகட்டும். அதுக்கு மேலே வச்சுருந்தா வந்து நம்மளுக்கு கருகிரும். இப்போ நம்ம காலிஃப்ளவர் பக்கோட ரெடி ஆயிடுச்சு. செம கிறிஸ்பியாகவும் இருக்கும், செம டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்ககிட்டயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பை பை.